Saranya, thank you. No Ramalakshmi problem. can start. Okay, sir. So good evening, friends. Good evening, ma'am. Good evening. பயோகிராஃபியா லெட்டரியா இந்த ஒர்க் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபேமிலியரான ஒர்க் தான் நினைக்கிறேன். இது வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாம்பல் டெய்லர் காலரிஜுடைய ஒர்க். இட் இஸ் பப்ளிஷ்ட் இன் தி இயர் 1817 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் ஸோ ரொமான்டிக் ஏஜ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். 1798 லிரிக்கல் பேலட்ஸ் வருது. வேர்ட்ஸ் வர்த் அண்ட் காலரிஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் கொடுக்குறாங்க. 23 போம்ஸ் இருக்குது. 19 போம்ஸ் வேர்ட்ஸ் வர்த் எழுதுறாங்க அண்ட் 4 போம்ஸ் காலரிஜ் எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, காலரிஜ் வந்துட்டு வேர்ட்ஸ் வர்த் கிட்ட இதுக்கு ஒரு ப்ரொஃபஸ் எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவரோட சஜஷன் மூலமாக வேர்ட்ஸ் வர்த் வந்துட்டு லிரிக்கல் பேலட்ஸ்க்கு ப்ரிஃபர்ஸ் எழுதுறாரு. அண்ட் ப்ரிஃபர்ஸ் வந்துட்டு 1800 பப்ளிஷ் ஆகுது. 1800 ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் ஆகுது. பட் ப்ரிஃபர்ஸ் ரீட் பண்ணிட்டு காலரிஜ்க்கே வந்து ஷாக்கிங்காக இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, காலரிஜோட ஐடியாஸ் ஆஃப் பொயட்ரி அண்ட் வேர்ட்ஸ் வர்த்தோட ஐடியாஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ காலரிஜ் சொன்ன மாதிரியே அவர் சஜஸ்ட் பண்ண மாதிரியான ஐடியாஸ் வந்து வேர்ட்ஸ் வர்த்தோட ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் காலரிஜ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய ஒரு போம் கலெக்ஷன் இருக்குது, சிபிலைன் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ் இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ்க்கு இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸ் எழுதுகிறாரு. அண்ட் அந்த ப்ரொஃபஸ் தான் வந்துட்டு பயோகிராஃபியா லிட்டரியா. ஸோ ப்ரொஃபஸ் டு லிரிக்கல் பேலட்ஸில் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் வந்த ஐடியாஸ்க்கு வந்து இவர் கான்ட்ராஸ்ட் பண்ணி சிபிலைன் லீவ்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ்க்கு இவர் எழுதக்கூடிய ப்ரொஃபஸ் தான் வந்து பயோகிராஃபியா லிட்டரியா. அண்ட் பயோகிராஃபியா லிட்டரியா இந்த ஒர்க்குடைய ஃபுல் டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா, பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ ஃபுல் டைட்டில் பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். ஸோ இவர் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணலை. பட் இவர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இவரோட ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் இவரோட லிட்ரரி கரியர் பற்றி எழுத ஆரம்பித்து லாஸ்ட்டாக வந்து இட் பிகேம் அன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பயோகிராஃபியா லிட்டரியால் ரெண்டு வால்யூம்ஸ் இருக்குது. இந்த 23 சாப்டர்ஸ், 2 வால்யூம்ஸ் அண்ட் 23 சாப்டர்ஸ். அண்ட் இந்த 23 சாப்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் பேசக்கூடிய சாப்டர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 14 அண்ட் 17 சாப்டர் 14 அண்ட் 17 வந்து ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய ஒரு சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இதில் பயோகிராஃபியா லிட்டரியால் பொயட்ரியோட நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பற்றி காலேஜுக்கு என்ன வியூ இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் பொயட்ரி என்ன, நேச்சர் ஆஃப் பொயட்ரி என்ன அப்படின்றது காலேஜை பொறுத்த வரைக்கும் அவரோட வியூ என்ன அப்படின்றத பயோகிராஃபியா லிட்டரியால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். அண்ட் ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ப்ரிஃபர்ஸ் டு லிரிக்கல் பேலட்ஸில் வேர்ட்ஸ் வர்த் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். ஒரு பொயட்ரினா எப்படி இருக்கணும், ஆர் அவரோட பொயட்ரியை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி சில ஐடியாஸ் வந்து சொல்லியிருப்பார். லைக் பொயட்ரி அப்படின்றது வந்து இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் ரெக்கலெக்டட் இன் ட்ரான்குலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். ஸோ ஒரு ஆர்டர் அப்படின்றது கிடையாது. பொயட்ரி எழுதுகிறப்போ ஒரு ரொம்ப திங்க் பண்ணி ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் யோசித்து ரொம்ப டெலிபரேட்டாக வந்து எஃபர்ட் போட்டு எழுதக்கூடியது பொயட்ரி இல்லை, அது வந்து ஸ்பான்டேனியஸாக வரக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து வந்துட்டு நான் என்னோட போயம்ஸை யாரை பேஸ் பண்ணி எழுதுறேன் அப்படின்னா, நேச்சரோட ஒன்றி வாழக்கூடிய காமன் மேன் ஆர் ரஸ்டிக் லைஃப் வாழக்கூடிய ஒரு மனுஷனை தான் என்னோட போயம்ஸ்க்கு ஹீரோவாக வச்சுக்கிறேன். ஸோ அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னவா இருக்கும், அவங்க வந்து ரொம்ப ஆர்னேட்டான லாங்குவேஜோ ரொம்ப ஃபிலாசபிக்கலான லாங்குவேஜோலாம் பேச மாட்டாங்க. அவங்க பேசக்கூடியது ஆர்டினரி லாங்குவேஜ். ஸோ என்னோட போம்ஸில் நான் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் தான் வந்துட்டு பொயட்ரிக்கு ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் சொல்லியிருப்பார் ப்ரொஃபஸ்ட் லிரிக்கல் பேலட்ஸில். ஸோ மூணு விஷயம் சொல்கிறாரு. ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு பொயட்ரி பார்த்து. அண்ட் பொயட்ரியோட சப்ஜெக்ட் வந்துட்டு காமன் மேனோட லைஃப்லேருந்து எடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் அண்ட் தீம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் லாங்குவேஜ் வந்து ஆர்டினரி லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு.
அண்ட் இந்த பர்டிகுலர் ஐடியாஸை அதாவது அதுக்கு அப்போஸ் பண்ணி சாமுவல் டெய்லர் காலரிட்ஜ் வந்து பயோகிராஃபியா லிட்டரியா அப்படின்ற ஒர்க்கை வந்து எழுதியிருக்காரு. அண்ட் பயோகிராஃபியா லிட்டரியா ஸ்டார்ட் பண்ணுறப்போ பொயட்ரிக்கு ரெண்டு ஃபண்டமெண்டல் பவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பொயட்ரி ஹேஸ் டூ ஃபண்டமெண்டல் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னா, பொயட்ரி வந்து நேச்சரில் இருக்கக்கூடியதை அப்படியே ட்ரூத்ஃபுல்லாக ப்ரெசன்ட் பண்ணுது. ஸோ லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அப்பட்டமாக வந்து காட்டக்கூடியது தான் வந்து பொயட்ரி. ஸோ இட் ஹேஸ் த பவர் ஆஃப் எலிசிட்டிங் சிம்பத்தி இன் த ரீடர். ஸோ ரீடரோட மைண்டில் ஒரு சிம்பத்தட்டிக் ஃபீலிங், ஒரு இறக்க உணர்வு, அந்த மாதிரியான ஃபீலிங்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய பவர் வந்து காலரிஜ் வந்து பொயட்ரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் செகண்ட் பவர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ஸோ போம் வந்துட்டு லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அப்படியே தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் அதில் ஒரு சின்ன புதுமையை எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, இமேஜினேட்டிவ் பவர் மூலயமா அந்த புதுமையை, நாவல்ட்டியை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பவராக பவர் ஆஃப் இமேஜினேஷனை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கில் ரெண்டு பவர் சொல்கிறாரு. ஒன்று பவர் ஆஃப் எக்ஸைட்டிங் சிம்பத்தி இன் த ரீடர், அண்ட் செகண்ட் பவர் இஸ் நாவல்ட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது வித் த யூஸ் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் காலரிஜோடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இந்த பயோகிராஃபியா லிட்டரியாவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா, வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். ஸோ வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு போமார் பிளே வந்து நம்ம ரீட் பண்ணுறோம், அதோ ஜஸ்ட் மூவி பார்க்குறோம் அப்படின்னா சில விஷயங்கள் லாஜிக்கலாக இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபார் த சேக் ஆஃப் ப்ளெஷர், ஃபார் த சேக் ஆஃப் வாட்சிங் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படத்தில் ஹீரோ வந்து ஒரு நாலாவது மாடியிலேருந்து குதிச்சு அப்படியே வந்து குதிச்சு கீழே விழுந்து அதுக்கப்புறம் அப்படியே ஓட ஆரம்பிச்சுக்குவாரு. ஸோ லாஜிக்கலாக யோசிச்சா அந்த மாதிரி பாசிபிள் இல்லை. பட் அந்த மூவியோட சேக்காக நம்ம வந்து அந்த மாதிரி அதை வந்து லாஜிக்கல் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அந்த நம்ப முடியாத விஷயங்களை கூட நம்பிக்கிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்ற ஒர்க்கில் காலரிஜ் வந்து சொல்கிறாரு. அண்ட் வேர்ட்ஸ்வர்த் வந்து பொயட்டிக் டிக்ஷன் பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம். ஆர்டினரி லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணணும், சிம்பிளாக இருக்கணும் லாங்குவேஜ், அதுதான் வந்து ஃபிட்டஸ்ட் ஃபார் பொயட்ரின்னு சொல்லி வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருப்பார். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை காலரிஜ் வந்து சுத்தமாக அக்ரி பண்ணவே இல்லை. பொயட்டிக் டிக்ஷன் சிம்பிளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் ப்ரிஃபஸ் டு லிரிக்கல் பேலட்ஸில் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ப்ரோஸ் போம் இந்த ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, இட் டிஃபர்ஸ் ஜஸ்ட் பை மெட்ரிகல் காம்போசிஷன். போம்ல வந்துட்டு மீட்டர் அண்ட் ரைம் இருக்குது, வேறஸ் அந்த ப்ரோஸில் வந்துட்டு அது ரெண்டும் இருக்காது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் ப்ரோஸ்க்கும் போயமுக்கும் இருக்கே தவிர மீதி வந்து ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வர்த் வந்து சொல்லியிருப்பார். பட் அதையும் வந்து காலரிஜ் வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரோஸ் அண்ட் போம்ஸ்க்கு இவர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாரு. இவரும் வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ப்ரோஸ் அண்ட் போம்ஸ் ரெண்டுலேயுமே எலிமெண்ட்ஸ் வந்து சேம் தான், ரெண்டுக்கும் சேம் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ப்ரோஸ்க்கும் போம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்மனியில் இருக்கும். அதாவது மீட்டர், ரைம், டிக்ஷன், தீம், இது எல்லாமே ஒரு போம்ல இருந்தாலும் அது ஹார்மோனியஸாக இருக்கும். ஒரு சிங்க் வந்து அந்த இந்த எலிமெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஹார்மோனி அப்படின்றது இருக்காது, ஒரு ஹோல்னஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸை வந்து காலரிஜ் வந்து சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு மீட்டராக ரைம் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக ரொம்ப சூப்பர் ஃப்ளோஸாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து போமா ஆயிடாது. ஸோ போம்க்குன்னு சொல்லிட்டு சில குவாலிட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் போமை எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பைசஸ் ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி டிஃபைன்ஸ் போமஸ் ஸ்பைசஸ் ஆஃப் காம்போசிஷன். ஸோ ஸ்பைசஸ் ஆஃப் காம்போசிஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், எல்லா அந்த கலவை வந்து ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் ப்ரோஸ் எதுக்காக எழுதுவோம் அண்ட் போம் எதுக்காக எழுதுவோம் அப்படின்றதுல டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இமீடியட் ஆப்ஜெக்ட் ஆஃப் ப்ரோஸ் இஸ் டு கிவ் ட்ரூத். ஸோ ப்ரோஸ் அப்படின்னாலே ஒரு உண்மையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரோஸ் அப்படின்றத
எழுதுவான். ஸோ மெயின் எய்ம் ஆஃப் ப்ரோஸ் இஸ் டு கிவ் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் போமோட எய்ம் ஆர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ப்ரோஸ் இஸ் ஃபார் ஸ்டேட்டிங் ட்ரூத் அண்ட் போம் இஸ் டு கிவ் ப்ளெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் ஒரு போம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ரைம் அண்ட் மீட்டர் வந்து ஆர்கானிக் ரிலேஷனில் இருக்கும். டோட்டல் ஒர்க் கூட இது வந்து ஆர்கானிக் ரிலேஷனில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இந்த ரைம் மீட்டர் டிக்ஷன் தீம் எல்லாமே ஒரு சிங்க்ல இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆர்கானிக் ரிலேஷன் அப்படின்றது போயம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் சில ப்ரோஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். எவ்வளோ தூரம் குவாலிட்டி அப்படின்னா ப்ரோஸை வந்து நம்ம பொயட்ரிக்கு ஹை பொயட்ரிக்கு ஈக்குவலாக வச்சு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு குவாலிட்டியாக உள்ள ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் கோட் பண்ணக்கூடியது ஒரு மூணு விஷயங்கள் கோட் பண்ணுறாரு. ஒன்று வந்து பைபிள். ஸோ இந்த பைபிளில் வந்துட்டு ப்ரோஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இட் கேன் பி கம்பேர்டு வித் தேட் ஆஃப் ஹை பொயட்ரி ஆர் குட் பொயட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இன்னும் ரெண்டு ரைட்டர்ஸ் சொல்கிறாரு. ஒன்று வந்து பிளேட்டோ அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஜெராமி டெய்லர். ஸோ பிளேட்டோ, ஜெராமி டெய்லர் அண்ட் பைபிள் இந்த மூணு பேர் மூணு ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் வந்து பொயட்ரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலரிஜ் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் காலரிஜை பொறுத்த வரைக்கும் பொயட்ரி அப்படின்னா என்னென்னா அது வந்து பொயட்டோட மைண்டில் நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ பொயட்டோட மைண்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை ஜஸ்ட்டு அந்த பொயட் வந்து வேர்பலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க மாதிரி மைண்டில் என்ன நடக்குதோ அதை வேர்பலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேட் பிகம்ஸ் அ பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் சொல்லியிருப்பாரு, ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபேன்சி அப்படின்றத இவர் கம்மியாக வேல்யூ பண்ணுறாரு, வேறஸ் இமேஜினேஷன் அப்படின்றத ஒரு ஹையர் லெவலில் வேல்யூ பண்ணுறாரு. ஸோ ஃபேன்சி அப்படின்னா இதை வந்து ஒரு இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் பவரே இல்லை. எப்படி சொல்கிறாருன்னா இது வந்து இட் இஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் வந்துட்டு ஒரு சம்திங் ஒரு மாருதி ஆல்டோ ஆர் ரெனால்ட் குவிட் இந்த மாதிரி ஒரு காரை ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போட்டு இஎம்ஐ கட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஃபேன்சி. ஸோ நம்மளோட லிமிட்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட வருமானம் என்ன, என்னோட ரேஞ்ச் என்ன, எனக்கு எவ்வளோ கட்ட முடியுன்றத பொறுத்து அந்த இட் இஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேறஸ் இமேஜினேஷன் அப்படின்றது இட் இஸ் ஹையர் லெவல். ஸோ இந்த டைம் பிளேஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு ஒரு பிஎம்டபிள்யூ காரில் வந்து போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணாலோ ஆர் அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணாலோ அது வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக ஃபேன்சி இஸ் லிமிட்டட் பை டைம் அண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு, வேறஸ் இமேஜினேஷன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் தட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இந்த ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷனை டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெக்கானிக்கல் மிக்சர் அண்ட் அ கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ மெக்கானிக்கல் மிக்சர்னா ஜஸ்ட் வந்து செப்பரேட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஜஸ்ட் பிரிங்கிங் டுகெதர். இப்போ ஒரு நிறைய அந்த ஜெம்ஸ் மிட்டாய் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் போட்டால் நிறைய கலர்ஸ் நிறைய இது இருக்கும். ஸோ பட் எல்லா அது எல்லாமே செப்பரேட்டாக தனித்தனியாக இருக்கும், ஆனால் ஒரே பவுலுக்குள்ளே இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு மிக்சராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம அதை வந்து க்ரஷ் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டோ இல்லை கிரைண்டரில் போட்டோ அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி அது கூட மில்க் ஆட் பண்ணி ஒரு ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரியோ ஒரு மில்க் ஷேக் மாதிரியோ ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் பிகம்ஸ் எ கெமிக்கல் காம்பவுண்ட். அந்த கலவை வந்து ரொம்ப ஹார்மோனியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மெக்கானிக்கல் மிக்சர் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட் இந்த ரெண்டு விஷயத்த ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறப்போ சொல்கிறாரு. அண்ட் இமேஜினேஷனை வந்து என்னன்னு சொல்கிறாருன்னா இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு க்ரியேட்டிவ் பவர் உள்ள ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி இமேஜினேஷன் சொல்கிறாரு. அண்ட் இமேஜினேஷனில் நமக்கு தெரியும் அதில் டூ டைப்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார், ப்ரைமரி இமேஜினேஷன் அண்ட் செகண்டரி இமேஜினேஷன். ஸோ இந்த ப்ரைமரி இமேஜினேஷன் வந்து யாருக்கு உரியது அப்படின்னா காமன் மேனுக்கு உரியது. ஸோ நார்மலாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ப்ரைமரி இமேஜினேஷன். இது வந்து இன்வாலண்டரியாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமரி இமேஜினேஷனை சொல்கிறாரு. அண்ட் செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்றது இட் இஸ் அ கிஃப்ட் டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு கலைஞர்களுக்கு, பொயட்ஸுக்கு, பிளேரைட்ஸுக்கு இந்த மாதிரி
ஆர்டிஸ்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் தான் இந்த செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் இந்த செகண்டரி இமேஜினேஷன் மூலமாக தான் ஆர்டிஸ்ட் கிரியேஷன் அப்படின்றது பாசிபிள் ஆக முடியுது. ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னா அது செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அண்ட் தென் எஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத விஷயங்களை கூட ஜஸ்ட் டெம்பரரியாக அந்த ஒர்க் ஆஃப் ஆர்ட் ரீட் பண்ணுறப்போ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறத ஆர் பிலீவ் பண்ணிக்கிறத வந்து வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் வந்து ப்ரொஃபஸ் டு லிரிக்கல் பேலன்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏர்லி போயட்ஸ் கிட்ட வந்து ஜென்யூனான ஃபீலிங்ஸ் இருந்தது, உண்மையான ஃபீலிங்ஸ் இருந்தது, அண்ட் ரியல் பேஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஜென்யூன் ஃபீலிங்ஸ் அண்ட் ரியல் பேஷன்ஸ் வந்துட்டு அவங்களோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் ஏர்லி போயட்ஸோடைய லாங்குவேஜ் எப்படி இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் ரிச் இன் மெட்டஃபர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நிறைய ஆர்னமெண்ட்ஸ், அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நேச்சுரலாகவே அவங்களோட லாங்குவேஜில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இன்வாலண்டரியாக, ஸோ அவங்க வந்து எஃபர்ட் போட்டு அந்த மெட்டஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வரல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 20th century 21st century உள்ள ஒரு போயட் கிட்ட ஒரு போம் எழுத சொன்னால் அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், ஒரு ஃப்ரீ வேர்ஸில் இருந்த மாதிரி இருக்கும். வேறஸ் நம்ம மெட்டாஃபிசிக்கல் போயட் ஜான் டன் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு போம் எழுத சொன்னால் இன்வாலண்டராகவே ஆர் நேச்சுரலாகவே அதில் வந்து நிறைய ஃபார்ஃபெச்ட் மெட்டாஃபர்ஸ் கன்சீட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்லி போயட்ஸ்க்கு வந்துட்டு இட் வாஸ் இன்வாலண்டர்லி ரிச் இன் மெட்டஃபர்ஸ், அவங்களோட லாங்குவேஜ் வந்துட்டு அவ்வளோ தூரம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ்வொர்த் சொல்லியிருப்பார். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட்டை காலரிட்ஜ் வந்து இந்த பயோகிராஃபியா லிட்டரியால் அக்செப்ட் பண்ணுறாரு, அக்ரி பண்ணுறாரு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லேட்டர் போயட்ஸ், அதாவது அவரோட சம காலத்தில் கண்டெம்பரரியில் வாழக்கூடிய போயட்ஸ் கிட்ட இந்த ரியல் ஃபீலிங்ஸ் ஆர் பாஷன் அப்படின்றது இல்லை. அண்ட் அவங்க வந்து ஏர்லி போயட்ஸுடைய அந்த மெட்டாஃபர்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த ரிச்னஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதை வந்து காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, ரியல் ஃபீலிங்ஸ் அண்ட் பேஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் காலரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த்தோட தியரி இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்காம்ப்ரிஹென்சிபிள்னா என்ன சொல்கிறாருன்னா, வேர்ட்ஸ்வொர்த் வந்து சொல்கிறது ஒன்றா இருக்குது ஆனால் செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் ப்ரொஃபஸ் டு லிரிக்கல் பேலன்ஸில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லாங்குவேஜ் அப்படின்றது ஆர்டினரியாக இருக்கணும், ரியலாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேர்ட்ஸ்வொர்த்தோட போம்ஸில் உள்ள லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப செலக்டடாக இருக்குது, ரொம்ப ப்யூரிஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலரிட்ஜ் சொல்கிறார். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும், அதுதான் ஃபிட்டஸ்ட் ஃபார் போயட்ரின்னு அவர் ஒரு தியரி சொல்கிறாரு. ஆனால் அவரோட போம்ஸில் உள்ள லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப selected and purified ஆ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. And Wordsworth வந்து ப்ரொஃபஸர் டு லிரிக்கல் பேலன்ஸ்ல இந்த பாயிண்ட ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. Poetry is a spontaneous overflow of powerful feelings. ஸோ வந்து டெலிபரேட்டா எஃபர்ட் போட்டு வேர்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு அந்த வேர்ட்ஸை வந்து ரொம்ப அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எந்த எஃபர்ட்டும் போடாமல் ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் தான் போயட்ரி அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் வந்து அவரோட தியரியை வந்து சொல்லியிருப்பார். ஆனால் அவரோட போம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து மீட்டர் இருக்குது அண்ட் பர்டிகுலர் ஆர்டர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஃப்ளோவில் நமக்கு வாயில் வரதெல்லாம் எழுதாமல் அவரோட போமில் வந்துட்டு அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லி அகெயின் இந்த ஒரு விஷயத்த காலரிட்ஜ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறார். அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எழுதுறது வந்து ரஸ்டிக் லைஃப் பற்றி எழுதுறேன், என்னோட சப்ஜெக்ட் வந்து நேச்சர் அண்ட் நேச்சர் ஓரியன்டாக உள்ள ரஸ்டிக் லைஃபாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த காமன் மேனுடைய லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து ஃபிட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் சொல்லியிருப்பார். பட் காலரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எந்த லாங்குவேஜையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு மேனோட லாங்குவேஜுமே வந்துட்டு அவனோட நாலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரே இப்போ ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டோம், அந்த வில்லேஜில் உள்ள மக்கள் அப்படின்னாலும் அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே
ஒரே மாதிரி தான், ஒரே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ஒர்க்கர், ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இல்லை ஒரு கூலி தொழிலாளி இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க அவங்களோடைய ஏரியா ஆஃப் நாலேஜ், அது அதை பொறுத்து, அவர் லெவல் ஆஃப் நாலேஜை பொறுத்து அவங்களோட லாங்குவேஜ் அப்படின்றது டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நோ டூ மென் ஆஃப் சேம் கிளாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஸ்பீக் அலைக் அப்படின்னு சொல்கிறாரு. நோ டூ மென் ஆஃப் சேம் கிளாஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஸ்பீக் அலைக் அப்படிங்கிறாரு. ஸோ ஒரே கிளாஸை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை டிஃப்ரெண்ட் கிளாஸாக இருந்தவங்களாகவும் சரி, எந்த ரெண்டு மனுஷனுடைய லாங்குவேஜுமே வந்துட்டு ஒன்றா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மெயினாக வந்து காலேஜ் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், பயோகிராஃபியா லிட்ரவியா அப்படின்ற ஒர்க்கில். அண்ட் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒன் செகண்ட். எஸ், சாப்டர் 16ல பயோகிராஃபியா லிட்ரரியாவில் உள்ள சாப்டர் 16ல காலேஜ் யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, 15th அண்ட் 16th செஞ்சுரியில் உள்ள போயட்ஸையும் கண்டெம்பரரி போயட்ஸ், அதாவது ரொமான்டிக் போயட்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அவங்களோட இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அவங்களோட யூஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியர் போயட்ஸை ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. பட் கண்டெம்பரரி பீரியடில் உள்ள போயட்ஸோட லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் எக்ஸஸ் ஆஃப் ஆர்னமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தேவையில்லாமல் நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், நிறைய மெட்டஃபர்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத இதை நிறைய ஆட் பண்ணுறாங்க. இதனால் இவங்களோட லாங்குவேஜ் வந்து சிம்பிளாக இல்லை, டைரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி கண்டெம்பரரி ரைட்டர்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்ட் கண்டெம்பரரி ரைட்டர்ஸோடைய ஒர்க்ஸில் தாட் எப்படி இருக்குது அப்படின்னா, ட்ரிவியலாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஒரு நோபிளான தாட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்ஸில் இல்லை, ட்ரிவியலான தாட்ஸாக இருக்குது. அண்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, அப்ஸ்கியூராக இருக்குது. ஸோ கிளியரான ஒரு லாங்குவேஜ் வந்து இவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு போயட்டை, இட்டாலியன் போயட்டை கோட் பண்ணுறாரு, டான்டே. ஸோ 13th செஞ்சுரியை சேர்ந்த டான்டே அப்படின்ற அந்த கிரேட் இட்டாலியன் போயட்டை கோட் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து அவரோட மதர் தங்க வந்து அதோட பியூரிட்டியை அப்படியே காப்பாற்றியிருந்தாரு அவரோட ஒர்க்ஸில். ஸோ ஒரு போயட்டோட டியூட்டி என்ன அப்படின்னா, அவனோட லாங்குவேஜ், அதாவது மதர் தங்கோட பியூரிட்டியை காப்பாற்றுறது, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி டியூட்டி அப்படின்ற மாதிரி காலேஜ் சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாருன்னா, டான்டேயே சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், அதாவது ரொமான்டிக் ரைட்டர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு மதர் தங்க வந்துட்டு பியூரிஃபைடாக வச்சுருக்கல. ஸோ அவங்க வந்து ஜாஸ்தியான ஆர்னமெண்ட்ஸை வந்து அதில் சேர்த்து அதை வந்து வேர்ஸ் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கண்டெம்பரரி பெயிண்டிங் பற்றி பேசுகிறார். ஸோ கண்டெம்பரரி பெயிண்டிங் பற்றி பேசுகிறப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன்ஷியன்ட் பெயிண்டர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபோர்க்ரவுண்டில் உள்ள விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது பேக்ரவுண்ட், மிச்ச டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, எவிடெண்ட்டாக எது முன்னாடி நமக்கு தெரியுதோ அந்த விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அதை பெஸ்ட்டாக கொடுத்தாங்க. ஆனால் இப்போது கண்டெம்பரரி டைமில் உள்ள பெயிண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, பேக்ரவுண்டில் தான் வந்து ஜாஸ்தியான கான்சன்ட்ரேஷன் கொடுக்காங்களே ஒழிய ஃபோர் கிரவுண்டில் என்ன தெரியுதுன்றத நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் வேர்ட்ஸ்வொர்த் வந்து சொல்லியிருப்பாரு, என்னோட சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹீரோஸ் வந்துட்டு காமன் மேன், ஸோ ரஸ்டிக் லைஃப் வாழக்கூடிய கேரக்டர்ஸ் தான் வந்து நான் ஹீரோவாக எடுத்துக்கிறேன், என்னோட சப்ஜெக்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ்வொர்த் சொல்லியிருப்பாரு. பட் காலேஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வொர்த் வந்து அந்த மாதிரி எடுக்கலை, லோவர் ரஸ்டிக் லைஃப்லேருந்து கேரக்டர்ஸ் வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அரிஸ்டாட்டில் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, போயட்ரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து
அந்த ஹோல் கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஃபார்மர் பற்றி ஒரு போயிட்டு வந்து போம் எழுதுகிறாங்க அப்படின்னா, அந்த ஃபார்மர் வந்துட்டு எல்லா ஃபார்மர்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ஃபார்மர் வந்து வித்தியாசமான ஒரு மனநிலையில் இருக்கலாம். ஸோ அவங்கள எக்ஸப்ஷனை வச்சுட்டு நம்ம வந்து போயிட்டு எழுதக்கூடாது. ஜென்ரலாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு ஆளை தான் வந்து கேரக்டராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கேரக்டர்ஸ் இன் போயட்ரி வந்து ஷுட் பி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஹோல் கிளாஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. பட் வேர்ட்ஸ்வர்த்தோட போம்ஸில் வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஹோல் கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்க வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அண்ட் காலரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட பர்டிகுலராக ஒரு போமை மென்ஷன் பண்ணி சொல்கிறார், த இடியட் பாய் அப்படின்ற போமை மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த கேரக்டர்லாம் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த கேரக்டர் வந்து போர்ட்ரேட் பண்ணலை. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த போம்ஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்ற மாதிரி காலரிட்ஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட போம்ஸ் பற்றி சொல்லியிருக்கார். அண்ட் ஆர்டினரி லாங்குவேஜ், அதாவது ரஸ்டிக் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், அதுதான் ஃபிட் ஃபார் போயட்ரின்னு வேர்ட்ஸ்வர்த் சொன்னதை இவர் வந்து வெஹமெண்ட்லி கண்டெம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதாவது ரஸ்டிக் பீப்புளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பேசிக் நீட் என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் நீட்ஸே வந்து அவங்களுக்கு பூர்த்தி ஆகிருக்காது. சாப்பாடு, தூக்கம், இந்த மாதிரி விஷயங்களே கிடைக்காம இருக்கிறப்போ அவன் வந்து ஜாஸ்தியாக ஒரு ஸ்பிரிச்சுவலான சைட்லலாம் அவனால் வந்து யோசிக்க முடியாது. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்படி லிமிட்டடாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால ரொம்ப லாஜிக்கலாக, ரொம்ப ஃபிலாசபிக்கலாலாம் வந்து யோசிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை வந்து போயட்ரிக்கு ஃபிட் அப்படின்னு சொல்கிறத காலரிட்ஜ் வந்து ஏற்றுக்கலை. இவர் வந்து டிஸ்அக்ரி பண்ணுறாரு. அண்ட் காலரிட்ஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து பெர்கோலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பெர்கோலேட் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுதுன்றாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹையர் லெவல்ஸ்லேருந்து லோயர் லெவல்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றாரு. இப்போது ஒரு வில்லேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதில் மேலே யார் இருப்பாங்க, ஒரு ரிலீஜியஸ் பர்சன், ஒரு ப்ரீச்சர், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் வந்து டிசிமினேட் ஆகி அந்த காமன் பீப்புளுக்கு வந்து சென்றடையுது. இப்போது நாம் நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, நம்மளோட லாங்குவேஜ் நம்ம எங்கேருந்து அக்யூர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டீச்சர் கிட்டேருந்து அக்யூர் பண்ணுவோம். ஸோ அவங்களோட ரெப்பட்டேட்டிவ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக நம்மளோட ஆக்டிவ் வெக்காபுலரியில் வந்து சேர்ந்துக்கும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வந்து பெர்கோலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ட்ரைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், அதாவது ரஸ்டிக் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஃபிட் ஃபார் போயட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் வேர்ட்ஸ்வர்த் இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் பற்றி பேசுகிறப்போ என்ன ஒரு பர்டிகுலர் வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ரியல் லாங்குவேஜ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் காலரிட்ஜ் வந்து இந்த ரியல் அப்படின்ற வேர்டை க்வெஸ்டன் பண்ணுறாரு. இது வந்து ஆம்பிகுவஸாக இருக்குது, எதை வந்து ரியல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும் அண்ட் எதை அன்ரியல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் இது சொல்கிறப்போ தான் இந்த விஷயத்த சொல்கிறார், அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய லாங்குவேஜுமே வந்துட்டு அவனோட நாலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ ஒரே கிளாஸஸ் சேர்ந்தவன் அப்படின்னாலும் ரெண்டு பேரோட லாங்குவேஜ் வந்துட்டு சேமாக இருக்காது, அவரவரோட நாலேஜை பொறுத்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ காமனான ஒரு லாங்குவேஜ் ஆர் ஆர்டினரி லாங்குவேஜ் அப்படின்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலரிட்ஜ் சொல்கிறார். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து அவரோட தியரியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. லைக் ஒரு போயமோட கேரக்டர்ன்றது ஆர்டினரி மேனாக இருக்கணும், லாங்குவேஜ் ஆர்டினரி லாங்குவேஜாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாலும் அவரோட ஒர்க்ஸில் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஸோ வேர்ட்ஸ்வர்த் வந்து ஹீஸ் அ போயட் ஆஃப் ஜீனியஸ் அண்ட் இவரோட தியரிஸில் இருக்க எதுவுமே
அவரோட ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரைஸ் பண்ணி காலரேஜ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ தோ காலரேஜ் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட தியரியை டிசப்ரூவ் பண்ணாலும் வேர்ட்ஸ்வர்த்தோடைய பொயட்டிக் ஜீனியஸை வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு.